வெல்கம் டு அன்பரசி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அன்பரசி கிச்சனில் ரவையை வச்சு காரம் சாரமான முறுமுறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் இதுவரையே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாலும் நம்ம வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்ய ஒரு கப் ரவை எடுத்திருக்கோம். இந்த ரவையை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கரகரப்பாக சீரகமாக அரைச்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு அரை கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எல்லாத்தையும் அப்படியே ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு பிசையணும். ஏன்னா ஒரு சில ரவை வந்து கொஞ்சமாக தண்ணி எடுக்கும், சிலது அதிகமாக தண்ணி எடுக்கும். அதனால் நமக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். எனக்கு கரெக்டாக ஒரு கப் ரவைக்கு அரை கப் தண்ணி சரியாக இருந்துச்சு. நீ இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து எடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இதிலிருந்து ஒரு ஒரு சப்பாத்தி மாவு போல் ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து மெலிசாக இதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இது திரட்டுறதுக்கு நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாமல் லைட்டாக கையில் ஒட்டினா மட்டும் மைதா மாவு தடவிக்கலாம். இப்படி மெலிசாக கட் பண்ணிவிட்டு இந்த ஓர பீஸை மட்டும் எடுத்துட்டு நமக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ அதை மாதிரி நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இதை வந்து முக்கோணமாக கட் பண்ண போகிறேன். டைமண்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை போல் கட் பண்ணிக்கலாம். வாங்க, இது எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். இதை பொறிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க, இது கொஞ்சம் ஒரு கப் மாவு போட்டால் கூட, கால் கிலோ அளவுக்கு போட்டால் கூட நமக்கு ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லாக வரும். இதை நல்லா நம்ம கொஞ்சம் செவக்கவே பொறிச்சு எடுத்துடலாம். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு முறுமுறுப்பாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா செவர விட்டு எடுத்திருக்கேன். நாம் இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். அது பாருங்கள், நான் அமுக்கி காமிக்கிறேன் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குன்னு. பாருங்கள், இதில் வெறும் முக்கோண ஷேப் மட்டும் இல்லை, இதில் ஸ்டார், அப்புறம் ஹார்ட் ஷேப், பாருங்கள் ஹார்ட்டு, ஸ்கொயர் டைப், இதை போல் நிறைய டிசைனில் நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இது நல்ல ஒரு முறுமுறுப்பான ஸ்நாக். இது கூட நாம் கொஞ்சம் சாட் மசாலா தூவி கொடுத்தா குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அன்பரசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.